ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு சதி திட்டம் தீட்டியதாக சந்தேகிக்கப்படும் ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. தப்பியோட முயன்ற போது பலமுறை எச்சரித்தும் தாக்க முயன்றதால் தற்காப்பிற்காக சுட்டதாக போலீஸ் விளக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்த திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்தது ஏன்? போலீசின் நடவடிக்கை சந்தேகத்தை எழுப்பியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இந்த சுட்டு கொல்லப்பட்ட நபர் அவள் எங்கே அந்த ஆயுதத்தை மறைத்து இருக்கிறார்களோ அந்த ஆயுதத்தை கைப்பற்றுகின்ற பொழுது இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றதாக சொல்கிறார்கள். இதில் ஏதோ சந்தேகம் இருப்பதாக தெரிகிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மாற்றுக் கட்சியினரும் திமுகவுக்கு வாக்களித்ததாக அமைச்சர் சேகர்பாபு பேட்டி. சீமானுக்கு அடுத்தடுத்த தேர்தல்களிலும் மக்கள் இன்னும் அதிகமான பாடங்களை புகட்டுவர் என்றும் கருத்து. நாம் தமிழர் கட்சியில மிக கடுமையான விமர்சனங்கள் திமுக மேலே வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் அடுத்தடுத்த தேர்தலில் அவர் வாய்க்குழுப்பிற்கு மக்கள் இன்னும் அதிகமான பாடத்தை கற்பிக்க தயாராக இருக்கின்றார். கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் திறக்கப்படும் தண்ணீரின் அளவு குறைப்பு. 20,557 கன அடியாக இருந்த நீர் திறப்பு இன்று 17,297 கன அடியாக குறைந்தது. வயிற்று வலிக்கு நிவாரணம் தேடி வந்த பக்தரை சிகிச்சை அளிப்பதாக கூறி கோடாரியால் அடித்த பூசாரி. சமூக வலைதளங்களில் வேகமாக பரவும் காட்சிகளை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி. தொடர் மழையால் ஆறுகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு. மும்பையில் பெய்யும் பெருமழையால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். அசாமில் மழை வெள்ளத்திற்கு பலியானோர் எண்ணிக்கை 91 உயர்வு. வெள்ளத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகள். அமெரிக்காவில் தேர்தல் பரப்புரையின் போது முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு. தாக்குதல் நடத்திய நபரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றுவிட்டதாக தகவல். டொனால்டு டிரம்ப் மீதான தாக்குதலுக்கு அதிபர் ஜோ பைடன் கடும் கண்டனம். அரசியலில் வன்முறைக்கு இடமில்லை என்று பிரதமர் மோடி. ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. நேபாளத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரதமர் பிரசண்டா தலைமையிலான கூட்டணி அரசு தோல்வி. அரசியல் திருப்பமாக நாளை 3வது முறையாக பிரதமராக பதவியேற்கிறார் சர்மா ஒலி.